la. Vacation to Hong Kong starts from rupees 74,999 only. GT Holiday. வயலூர் முருகன் கோயிலில் வாரியார் சாமி அந்த 24 வயசில் இருந்த ஃபோட்டோ அந்த இதுவும் அங்கே இருக்குது. அவர்கிட்ட கேட்டாங்க யார் வந்ததுன்னு. இந்த மாதிரி யாரோ கிருபானந்த வாரின்னு சென்னையிலேருந்து வந்தாங்க, 50 பைசா போட்டு இந்த மாதிரி இருந்தாங்க. அந்த 50 பைசா கோயிலேருந்து எடுத்து அவருக்கு மணியாடு ராமிச்சா முருகன் கட்டளைப்படி திருப்ப அனுப்பப்பட்டதுன்னு போட்டார். எல்லா முருகனும் என்னை ஏற்றுக்கலை, வயலூர் முருகன் என்னை பக்தன்னு ஏற்றுண்டாருன்னு. ஆரோக்கிய சுவாமி அவர் சிலுவை அழிஞ்சிருந்தார். சுவாமி இந்த சிலுவை நீங்கள் ஏன் அழிஞ்சிக்கிறீங்கன்னு கேட்குறார். அவர் ஃபாதர் சொல்கிறார், இயேசுநாதர் சுமந்தார் இரக்கத்தின் அறிகுறி, ஆகையினாலும் நாங்களது. எனக்கு என்ன தோணுதுன்னா, வாரியார் சுவாமி சொல்கிறார், ஆங்கிலத்தில் நேர்கோடு போட்டால் ஐ, அதை கட் பண்ண மாதிரி இருக்கான் சிலுவை. நான்கிற எண்ணமே வரக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் 39 வயது வரை எழுத படிக்க தெரியாது. அவர் உருது தாய்மொழியே தெரியாது. வாரியார் சுவாமி சொல்கிறார், இல்லாட்டி 39 வயசில் எழுத படிக்க தெரியாது, எப்படி மறைநூல் சொல்கிறாரு? அல்லாஹ் குரல் கொடுத்தாலும் நபிகள் நாயகம் வாயசிச்சார். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வரும். முருகான்னு சொல்கிறதுக்கு ஜென்மாந்தரத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணுமா? வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் புதல்வன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்னையே நிகர்க்க. சுவாமிக்கு நிகர் கிடையாது, தனக்கு ஓமை இல்லாதான். திருமுருக வாரியார் சுவாமிகள் காஞ்சி பெரிவராலே 64வது நாயன்மார் என்று சொல்லப்பட்டவர்கள். அவர் சொற்பொழிவாளர் மட்டுமல்ல, சிறந்த நூலாசிரியர், பத்திரிகை ஆசிரியர், பல கோயில் திருப்பணி செய்த தொண்டர், அப்படி பல முகங்கள் கொண்டவர் வாரியார் சுவாமிகள். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம். அதாவது கிருபானந்த வாரியார் அப்படிங்கிறவர் வந்துட்டு தமிழர்களுக்காக இருக்கட்டும், சமயம் சார்ந்து இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற அனைவராலும் கொண்டாடப்பட்ட ஒரு பெரிய குரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கிருபானந்த வாரியாருடைய வாழ்க்கையில் முருகன் அப்படிங்கிற கடவுளும் வந்து ரொம்பவே முக்கியமானவர். முருகனுக்கும் கிருபானந்த வாரியருக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு உன்னதமான தருணங்கள் பத்தி சொல்லுங்க ஐயா. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு சிறியனுடைய பணிவான வணக்கங்கள். வள்ளல் பெருமானார் எப்பாரும் எப்பதமும் எங்கனுமே சென்று இந்த அருட்புகளை யாங்கியம்பிடல் வேண்டுங்கிறார். அதை வள்ளல் பெருமான் சொன்னதை வாரியார் சுவாமி உலகம் முழுக்க போய், லண்டன்ல முருகன் கோயில், வாஷிங்டன்ல முருகன் கோயில்லாம் சுவாமி கால்கோள் பண்ணி அங்க பிற்பாடு உலகம் முழுக்க கொண்டு போனார். சிவபெருமான் தான் பரம்பொருள். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, திருமூலர் திருமந்திரம். ஆனா இவங்க முருகனை கும்பிடுவாங்க, நாங்கெல்லாம் கழுத்துல சிவலிங்கம் கட்டிருக்கோம். நாங்கெல்லாம் 7 வயசுல எங்களுக்கு லிங்காயத்துன்னு சொல்லுவாங்க, வீரசைவம்னு சொல்லுவாங்க, இளமையிலேயே லிங்கம் கட்டி பூஜை பண்றவங்க. கழுத்துல சிவலிங்கம் கட்டிருப்போம். ஆனா வாரியார் சுவாமி வயலூர் முருகன் பேர்ல ஈடுபாடு. அவங்க ஒரு 19 வயசு 20 வயசு இருக்கும்போது இலங்கை இப்படி பல ஊர்கள்லாம் சென்று வந்து வயலூருக்கு வராங்க. ஏன்னா அருணகிரியாருக்கு அருள் கிடைச்ச இடம். அந்த ஊர்ல சுவாமி போறாங்க, அப்ப சின்ன பையனா போறாங்க. இன்னைக்கும் அந்த வயலூர் முருகன் கோயில்ல வாரியார் சுவாமி அந்த 24 வயசுல இருந்த போட்டோ அந்த இதுவும் அங்க இருக்கு. அங்க போன உடனே வெள்ளி கவசம், 50 பைசா காமிச்சா வெள்ளி கவசம் சாத்துவாங்களா. சரி நம்ம எப்போ வந்திருக்கோம், 50 பைசா செலவு பண்ண பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 50 பைசா கட்டி போட்டாங்க. அப்போ அந்த இது முதல்மை குருட்கள் இல்லை, அவருடைய பையன்தான் இருந்தார். அவர் சொன்னார் எட்டனா போட்டுட்டு வெள்ளி கவசம் சாத்தினாங்க, அர்ச்சனை பண்ணி போயிட்டாங்க. அன்று இரவு ராதாகிருஷ்ணன் அந்த கோயிலோடைய அதிகாரி என் பக்தங்கிட்டக, அவர் கனவுல சொல்றாராம், என் பக்தங்கிட்டக்கு 50 பைசா வாங்கினியே உனக்கு கும்பாபிஷேகம் ஆகி முடியுமான்னு 3 முறை முருகன் சொன்னாராம் அவர் கனவுல. இப்போ இல்லை, அவர் தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியார்னு பேர், அவர் தான் அந்த கோயில் தக்கார். என் பக்தங்கிட்டக்கு 50 பைசா வாங்கினியே கோயில் கும்பாபிஷேகம் முடியும் 3 முறை கேட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல. அடுத்த நாள் அப்போல்லாம் வயலூருக்கு இப்போ போகிற மாதிரி வழி கிடையாது, மாட்டு வண்டியில் வந்து கேட்டார். அங்கேருந்து கேட்டார் ஜம்புநாத குருக்கள்னு பேர், அந்த பையன் இப்போ பெரியவராக இறந்துட்டார். அவர்கிட்ட கேட்டாங்க யார் வந்ததுன்னு. இந்த மாதிரி யாரோ கிருபானந்த வாரின்னு சென்னையிலேருந்து வந்தாங்க, 50 பைசா போட்டு இந்த மாதிரி இருந்தாங்க. அந்த 50 பைசா கோயிலேருந்து எடுத்து அவருக்கு மணியாடு ராமிச்சா முருகன் கட்டளைப்படி திருப்பி அனுப்பப்பட்டதுன்னு போட்டார். இவருக்கு ஒன்றும் புரியல, என்னன்னா 50 பைசா மணியாற்று வருது. அவங்க மாதந்தோறும் மாதம் மாதம் அமாவாசை என்று தாய்மான சுவாமிகள் டிக்கெட்டு போட்டு, எட்டனா 1 ரூபா டிக்கெட்டு போட்டு சொற்பொழிவு நடக்கும். அங்கே போடும்போது அவர் சொன்னாராம் இந்த மாதிரி, அப்போ எல்லா முருகனும் என்னை ஏற்றுக்கலை, வயலூர் முருகன் என்னை பக்தன்னு ஏற்றுண்டாருன்னு. இன்றைக்கும் எப்போ பேசினாலும் ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய வற்றாத கருணையினால்தான் எல்லா பிரசங்கத்திலையும் ஆரம்பிப்பார். அந்த முருகனையே வழிபடுந்த 1935 தான் இறுதி போக தினமும் பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணாம உண்ணாமல் இருந்ததில்ல, அவங்க உறங்காமல் இருந்திருக்கிறாங்க, உண்ணாமல் இருந்திருக்காங்க. முருகனை எண்ணாமல் இருந்த நாள் கிடையாது, தினமும் வழிபாடு செய்வாங்க. சாமி இப்படி எல்லா நாளும் வழிபாடு செய்யப்பா, எல்லா நாளும் சாப்பிட்றீங்களே, வாரத்துக்கு 1 நாளாக சாப்பிட்றீங்க, தினம் தானே சாப்பிட்றீங்க, 3 வேளை சாப்பிட்றீங்களே, 1 வேளை சாமின்னு நினைக்க முடியாது. அதனால தினமும் செய்வாங்க. அதனால அந்த அவங்க இளமையாக இருக்கும்பொழுது அவங்க தாயார் கனகவல்லி அம்மையார், என்னோட பாட்டி, அழுக்கான இடத்துல உட்கார்றதுக்கு கூச்சப்பட்டார். வேஷ்டியை மடக்கி உட்கார்றார், புது வேஷ்டியை அழுக்காக கூடாது. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, கண்ணா அழுக்கான இடத்துல உட்கார்றதுக்கு நீ கூச்சப்படுற, உன் மனசு அழுக்காக இருந்தால் முருகன் உன் உள்ளத்தில் இருக்க மாட்டார். அம்மா வாரியார் 10 வயசு தானே,
உள்ளத்துடைய அழுக்கு என்னன்னு கேட்குறார். கோபம், பொறாமப்படுறது, அழுக்காறு. அழுக்காருங்கிற அடுத்தவன் நல்லா வாழ்ந்தால் பிடிக்காது. இதெல்லாம் உங்கள் அழுக்காடு. எங்கள் அம்மா எனக்கு அந்த 10 வயதிலே சொன்னது, இப்போ எனக்கு 77 வயசாகுதுன்னு ஆஸ்தி சமாதத்தில் பேச 77 வயசாக இன்று வரை நான் பொய் பேசியது கிடையாது. விளையாட்டுக்கும் பொய் பேசினது கிடையாது. பொய் வந்து உள்ளத்துடையதாக தான். உடல் தூய்மை நீரால் அமையும், அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். பொய் பேசினா அந்த உள்ளம் சுத்தம் கிடையாது. பொய் இல்லாமல் இருக்கணும், கோபம் இல்லாமல் இருக்கணும், மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். இப்போ ஒருத்தர் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத பார்த்து பொறாமப்பட்ட நீ உன்னுடைய குடும்பம் இல்லை உன்னுடைய சுற்றத்தார் வந்து உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடுமா? நான் இது ஒரு முறை சாமிகிட்ட கேட்டேன், ஏன் பெரியப்பா அப்படின்னு. நீ சொந்தம்னா என்னப்பா நினைக்கிறேன்னு. சுற்றத்தார்கள் உறவினர்கள் இல்லைப்பா. சுற்றம்ங்கிறது ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிற 7 ஜெனரேஷன். பேரன் பேரனுக்கு கொள்ளு பேரன், பாட்டன் முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி இருக்கிற 7 ஜெனரேஷனாக நம்ம சுற்றம்னா அதுதான் சுற்றமா. இப்போ நான் சொத்து சேர்த்து வச்சா என் பேரனுக்கு போகும், பாவம் சேர்த்து வச்சாலும் அதான் போகும். அதனால தான் சுற்றம் தான் உடுப்பதும் உண்மந்து கெடுமா. ஆகையினால பொறாமைப்படுவது என்பது ரொம்ப கொடுமையான குணம். வாரியாருடைய சமய பக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு சமயத்தோடையே நின்று விட்டதா, அல்லது அடுத்த சமயங்களையும் கடந்து போனதா? இந்த எல்லாரும் சமயம்னா அது சண்டை போடுறதுக்குன்னு நினச்சிட்டுருக்காங்க. சமயம்ங்கிறது சண்டை போடுவதற்கல்ல, பக்குவப்படுதல்னு அர்த்தம். நம்ம வீட்டில் சமையலறை இருக்குது, அங்கே காய்கறிகள் பருப்பு தானியங்கள்லாம் உண்ணுகின்ற அளவுக்கு பக்குவப்படுத்துவது சமையலறை. என் மகள் சமைந்து விட்டாள், பக்குவப்பட்ட பெண்ணை சமஞ்ச பெண்ணுன்னுவாங்க, பூ பெய்தினால் சொல்லுவாங்க. அதுபோல் நம்மெல்லாம் ஜீவாத்மா, இறைவன் பரமாத்மா. அந்த பரமாத்மாவிடம் செல்வதற்கு நம்மை பக்குவப்படுத்துவது சமயம், சண்டை போட்டுக்கிறது கிடையாது. அதிலே வாரியார் சுவாமிகள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 1963 நாகர்கோயில்ங்கிற பகுதியில் கிறிஸ்துவ பாதிரியார்கள்லாம் படிக்கிற இடத்துல ஆரோக்கிய சுவாமின்னு ஒரு ஃபாதர் வாரியார் அழைச்சார். இங்கே வந்து நீங்கள் சமயத்தை பற்றி சொல்லுங்கள், இந்து மதத்தை. அப்போ தான் மனிதனும் தெய்வமாகலாம்ங்கிற தலைப்பில் வாரியார் சுவாமி பேசும்போது அப்போ சொன்னார். ஆரோக்கிய சுவாமி அவர் சிலுவை அழிஞ்சிருந்தார். சுவாமி இந்த சிலுவை நீங்கள் ஏன் அழிஞ்சிக்கிறீங்கன்னு கேட்குறார். அவர் ஃபாதர் சொல்கிறார், இயேசுநாதர் சுமந்தார் இரக்கத்தின் அறிகுறி, ஆகையினாலாம் நாங்களது. எனக்கு என்ன தோணுதுன்னா, வாரியார் சாமி சொல்கிறார், ஆங்கிலத்தில் நேர்கோடு போட்டால் ஐ, அதை கட் பண்ண மாதிரி இருக்கான் சிலுவை. நான்கிற எண்ணமே வரக்கூடாதுன்னு சிலுவை சொல்லுதுன்னு அவங்களுக்கு சொல்கிறார் அவர். யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகுங்கிறார். நான்கிற தன்மை போகணும், அதை சிலுவை சொல்லுதுன்னு இவர் போய் அவங்களுக்கு சொல்கிறார். பைபிள்லேயே ஒரு வார்த்தை வரும், உன்னை ஒருவன் வலக்கன்னத்தில் அடித்தால் இடது கன்னத்தை காட்டினார். இதுக்கு என்ன பொருள்னா, ஒரு கன்னத்தில் காமிச்சா இன்னொரு கண்ணம்னு போட வேண்டியது. அது ஏன் வலக்கண்ணம்னு போட்டார்? இப்போ நீங்கள் சகோதரி எதிரில் இருக்கீங்க, அடித்தா வலது கன்னத்தை தான் விழும், இடது கன்னத்தை இப்படி யாரும் அடிக்க மாட்டாங்க. அப்போ அது என்ன நுட்பொருள்னா, நீங்கள் ஏமாந்துருக்கும் போது பின்பக்கமாக வந்து அடித்தா வலது பக்கத்தில் தான் விழும். என்ன அபிமன்யு கொல்றதுக்கு நேராக கொல்ல முடியும், கர்ணன் பின்பக்கமாக வந்து கொன்னான். நான் வந்தால் நீங்கள் தடுக்கலாம், உங்களுக்கு தடுக்கவும் கூடாது. உங்களை அடிக்கணும்னா உங்கள் இப்போ ஏமாந்துருக்கும் போது பின்பக்கம் வந்து அடித்தா வலை பக்கத்தில் விழும். ஏன்டா நீ வந்து என்னை ஏமாந்துருக்கும் போது அடிக்கிற, நானே திருப்பி காமிக்கும், உன்னை ஒரு வலக்கன்னத்தில் தான் நான் திருப்பி காமிக்கும், இடது கன்னத்துலேயும் அடிச்சுட்டு போ அப்படிங்கிற நுட்பம் அதில் இருக்குன்னு இவர் அவங்களுக்கு சொல்கிறார். பைபிளுக்கு விளக்கம் சொல்கிறார். முஸ்லீம்கள் மாநாடு திருச்சியில் நடந்தது. அப்துல் ரஹ்மான் அவங்க ஏற்பாடு பண்ணும்போது சுவாமியை தலைமை தாங்க, முஸ்லீம் மாநாட்டுக்கு இவர் தலைமை தாங்க போகிறார். நபிகள் நாயகம் 39 வயது வரை எழுத படிக்க தெரியாது, அவர் உருது தாய்மொழியே தெரியாது, ரிட்டார்டல் சைல்டு மாதிரி சுற்றின்னு இருந்தவர். 39 வயதில் இறைவன் அருள் மோதி குரான் சொல்கிறார். அவர் சொல்ல சொல்ல எழுதுனது, அவர் எழுதலை, மற்றவர்கள் எழுதியது தான் குரான். எப்படி சொல்ல முடிஞ்சுது? நாம் பார்க்குறப்போ சினிமாவில் பார்க்குறோம், எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டுங்கிறோம், அவங்களா பாடுறாங்க. சவுந்தரராஜன் பாடுறாரு, இவங்க குரல் கொடுக்குறாங்க, ஆனால் சொல்கிறது சிவாஜி எம்ஜிஆர் பாடுறார். அதுபோல் நபிகள் நாயகம் குரல் கொடுத்தாராம், அல்லாஹ் குரல் கொடுத்தாராம், நபிகள் நாயகம் வாயசிச்சாராம். வாரியார் சாமி சொல்கிறார், இல்லாட்டி 39 வயசில் எழுத படிக்க தெரியாது, எப்படி மறைநூல் சொல்கிறாரு? அல்லாஹ் குரல் கொடுத்தார். நான் 3 வயசு குழந்தை ஞானசம்பந்தர் தேவாரம் பாடினார். தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடிபூசி, என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால், முன்னை நாள் பணிந்தேத்து அருள் செய்த பீடுடைய பெருமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றேன்னாரு. சுவாமி 3 வயசு குழந்தை பாட முடியுமா? 9 வயசில் நம்மளால் பாட்டு பாட முடியுமா? எதுகை மோனையோடு பாடுது, அம்பாளுடைய ஞானம் அருள் பெற்றது. அதுபோல் அதான் எனதுரை தனதுரையாக, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நானாக பேசுகிறேன், எல்லாம் அவர் கொடுத்தது. ஞானசம்பந்தர் வாயசைகிறார், சிவபெருமான் குரல் கொடுத்தாராம். ஆகையினால் அதை அப்படியே அங்கே நபிகள் நாயகத்தை சொல்வார். அதனால் சமயம் கடந்த ஞானங்கள் நம்மளுடைய 6 சமயங்கள் சொல்வார். ஷண்மத ஸ்தாபகர் என்று ஆதிசங்கரருக்கு பேர். சைவம் சிவபெருமானை வணங்குகிறவர்கள், சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம்னு அர்த்தம். வைணவம் பெருமாள், காக்கும் கடவுள், காக்கும் கடவுளுக்கு தானே பணம் இருந்தால் தானே காப்பாற்ற முடியும், அதனால தான் அவருக்கு அஷ்டலட்சுமி இருக்காங்களாம், அஷ்டலட்சுமி இருந்தால் தானே காப்பாற்ற முடியும். அடுத்தது சிருஷ்டிகர்த்தா பிரம்மா, படைக்கிறவனுக்கு ஞானம் இருக்கணும், இப்போ இன்ஜினியருக்கு மூளை வேணும், அப்போ தான் பில்டிங் கட்ட முடியும். சிருஷ்டிகர்த்தாவுக்கு அறிவு அதிகமாக இருக்கணும், அதனால தான் கலைமகள் அவருக்கு மனைவியாக இருக்கலாம், அறிவு ஆற்றல். அடுத்தது சக்தி, எதுக்குமே உட்கார சக்தி இல்லை, நடக்க சக்தி இல்லைன்னா சக்தினா ஆற்றல்னு அர்த்தம்.
அந்த ஆற்றல் இருப்பது நம்முடைய சக்தியாக வணங்குகிறோம். பேரொளி என்பது சூரியன், அது சௌரம்னு பேர். கௌமாரம் என்பது முருகப்பெருமானை வணங்குகிறோம். நீங்கள் முருக பக்தி பற்றி வாரியார் கேட்டீங்க, அப்போ வாரியார் சப்பா என்ன சொன்னார், அவன் வந்து கலெக்டர் ஆகணுங்கிற எண்ணம் இல்லை, முருகன் பெருமையை சொல்லி கால்வயிறு கஞ்சி சாப்பிட்டா போதும்னு சொன்னார். அப்படி ஒரு ஈடுபாடு. என்ன முருகனுக்கு என்ன அப்படி ஒரு பெருமைன்னா, சுப்பிரமணியம்னு பேர் முருகப்பெருமை. வேதத்தில் சுப்பிரமணியோம்னு சொல்லும், சிவபெருமானை ஒரே முறை சதாசிவோம்னு சொல்லும். ஆனால் முருகப்பெருமானை சுப்பிரமணியோம் 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 மூணு முறை சொல்லும். மூணு முறைக்கு மேலே சொல்லக்கூடாது என்பது விதி. விதியை வந்து வேதம் மீறக்கூடாது. ஆனாலும் சொல்லணும்னு ஆசை. கடைசியில் இருக்கிற அந்த சுப்பிரமணியத்தில் சுப்பிரமணியோம்னு நீட்டித்து சொல்லிச்சான். ஓல மறைகள் அரைகின்ற ஒரு பொருள், மறைகளெல்லாம் ஓங்கி ஓங்கி சொல்லுகிறதான். எத்தனையோ கோடி ஜென்மாவிலேயே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. முருகான்னு சொல்கிறதுக்கு ஜென்மாந்தரத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. என் தந்தையார் ஒரு முறை அவங்க அண்ணா கிட்ட கேட்குற, அண்ணா தெற்கெல்லாம் முருகனை கும்பிட்ற அளவுக்கு வடக்க கும்பிட்றதில்லை, அந்த ஆன்மாலாம் புண்ணியம் பண்ணலையப்பா, புண்ணியம் பண்ணால முருகனை வணங்க முடியும். முருகன் கோவிலே ரொம்ப குறைவு தானே, குறைவு. அங்கே வடக்கெல்லாம் கம்மி. கார்த்திகன் இருக்காங்க எல்லாரும் கும்பிடுவோம். நம்ம கதிர்காமம் சிறப்பான கோயில். கதிர்காமம் வாரியார் சாமி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தார். அங்கே உருவம் இருக்கா சுவாமி, போர்க்கோலத்தில் இருந்ததுனால கீழே மந்திர எந்திரம் இருக்கான். அந்த எந்திரத்துக்கு அவ்வளோ வலிமையும் அந்த சுவாமி நின்ற இடம். ஆகையினாலே முருகனுக்கு அவ்வளவு இது. சுப்பிரமணியம்னா சு என்றால் மேலான, பிரம்மம் என்றால் பெரிய பொருள், நியம்னா தோன்றி பிரகாசிப்பது. சுப்பிரமணியம் என்ற சொல்லுக்கு மேலான பொருளிலிருந்து தோன்றி பிரகாசிப்பது. சு என்றால் மேலான, பிரம்மம் என்றால் பெரிய பொருள், நியம்னா தோன்றி, அதான் சுப்பிரமணியம் என்பதற்கான பொருள். ஆகையினால சிவபெருமானுதான் வேறல்ல, முருகனும் சிவனும் ஒன்றே. வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் புதல்வன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்னையே நிகர்க்க. சுவாமிக்கு நிகர் கிடையாது, தனக்கு ஓமை இல்லாதான். வேதமும் சொல்லும், அவ இறைவனுக்கு காரணம் இது ஓமா சொல்ல முடியாது. அப்படி தனக்கு ஓமை இல்லாதவனை பார்த்து உனக்கு சமமான குழந்தை தானா என்ன அர்த்தம், நீயே குழந்தையாவான்னு அர்த்தமா. முருகன் வேறு சுப்பிரமணியம் வேறே அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம சைவ சமயம் என்பது எல்லா சமயங்களுக்கும் தாயகமாகவும் நாயகமாகவும் உள்ளது, மிக மிக தொன்மையானது. இந்த மதங்கள் எல்லாம் காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, 1500 வருஷம் வந்தது. நம் சமயம் எப்போ தோன்றியது என்று கிடையாது, யார் தோற்றுவித்தார்கள் என்பதும் கிடையாது. சைவ குருமார்கள் உண்டு, இங்கே நானும் நாயன்மார்கள் 4 பேர். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் புற்றாலம். ஏன்டா இங்கே 4 பேர் குருநாதர்னாலும், சின்ன பள்ளிக்கூடம்னா ஒரு ஆசிரியர் போதுமா, இது பெரிய பல்கலைக்கழகம் அதனால 4 குருநாதர் இருக்காங்களா. நம்ம சைவ சமயத்தில் யாரையுமே பகைக்காது. அகச்சமயம் புறச்சமயம் புறப்புறச்சமயம் அகப்புறச்சமயம் என்று 4 இருக்கும். அதில் புறப்புறச்சமயத்தில் நிரீஸ்வரவாதிகள், கடவுள் இல்லைங்கிறவனும் சைவம் ஏற்றுக்குது. அவள் இப்போ இல்லைன்னு ஆராய்ச்சி இன்னும் கொஞ்ச நாள் இங்கே வந்துடுவான் அப்படிங்கிறதுனால தெய்வமே இல்லை என்பதை கூட ஏற்றுக்கொள்வது சைவ சமயம். திருமுருக வாரியார் சுவாமிகள் காஞ்சி பெரியவராலே 64வது நாயன்மார் என்று சொல்லப்பட்டவர்கள். அவர் சொற்பொழிவாளர் மட்டுமல்ல, சிறந்த நூலாசிரியர், பத்திரிகை ஆசிரியர், பல கோயில் திருப்பணி செய்த தொண்டர், அப்படி பல முகங்கள் கொண்டவர் வாரியார் சுவாமிகள். அவரிடம் முருக பக்தி வந்ததற்கு காரணம், அவர் பிறந்த ஊர் காங்கேய நல்லூர். காட்பாடிக்கு அருகாமையில், வேலூருக்கும் காட்பாடிக்கும் இடையிலே காங்கேய நல்லூர். காங்கேயன் என்று முருகனுக்கு பேர், கங்கையில் தவழ்ந்ததுனால முருகனுக்கு காங்கேயன்னு பேர். அந்த காங்கேயனுக்கு நல்ல ஊர் காங்கேய நல்லூர். நம்ம ஊரில் நடுவில் முருகன் கோயில், மேல் பகுதியில் ஸ்ரீமன் சுந்தரராஜ பெருமாள் கோயில், சிவன் கோயில் காங்கீஸ்வரர் என்று ஈஸ்வரன் கோயில். ஈஸ்வரன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் நடுவில் முருகன் கோயில் இருக்கும். அக்ரஹாரம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, அந்தணர்கள் இருக்கிற பகுதின்வாங்க. வாரியார் சுவாமி சொல்லுகிறார்கள், நீங்கள் அக்ரஹாரம் எங்கே பார்த்தாலும் ஒரு முனையில் சிவன் கோயில் இருக்கும், இன்னொரு கோயிலில் பெருமாள் கோயில் இருக்கும். அதுபோல் நம்ம ஊரில் நடுவில் முருகன் கோயில். வாரியார் சுவாமியுடைய தந்தையார் மல்லையதாஸ் பாகவதர்னு பேர். அந்த காலத்தில் பலகாலம் அங்கே சொற்பொழிவுகள் செய்தவர். அவர் அவங்க அப்பாவுக்கு 4வது திருக்குமாரர். வாரியார் சுவாமிக்கு மொத்தம் 11 பேர் உடன் பிறந்தவர்கள். வாரியார் 4வது, கிருபானந்த வாரியார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கத்தி சொற்பொழிவு பண்ணுவாங்க. வாரியார் சுவாமிக்கு அந்த காலத்தில் மைக்கு இல்லாத காலம். 8 மணிக்கு பேச ஆரம்பித்தார்னா விடிஞ்சு 2-3 மணி 4 மணி வரலும் பாரதம் சொல்வார். பாரதம் சொல்லணும்னா இங்கே ஒரு தென்னை மரம் நட்டுணுமா, அது வளர்ந்து தேங்காய் காய்க்கிது பாருங்க, அது தர்மர் பட்டாபிஷேகத்துக்கு உடைக்கணுமா, அப்படி சொல்லணுமா பாரதம். இப்போ பாரதம் சொல்கிறதும் குறித்து ராமாயணம் போகிறதும் குறைந்து போய்விட்டது. அப்படி அவங்க வளர்ந்த காலத்தில் முருகன் கோயிலில் தினமும் முருகன் கோயில் பழுதாகி தண்ணி ஒழுகுது. அப்போ வாரியார் சின்ன பையனாக இருக்கார். ஏன்பா நம்ம வீடு ஒழுகுனா நம்ம பார்த்து நிற்போமா, முருகன் கோயில் ஒழுகுது. அதுக்கு அப்போவே சுவாமிகள் கடன்பட்டு முருகன் கோயிலை 5000 ரூபாங்கிறது அப்போ பெரிய அமௌண்ட்டு அது திருப்பணி செய்தார்கள். இளமையிலிருந்தே
முருக பக்தி காரணம் அவங்க அப்பாவுக்கு முருக பக்தி. அவர் என்ன சொல்லுகிறாருன்னு, தாய்மாமா வாரியார் மிக வேகமாக படிப்பார். 50 பாடல் மனப்பாடம் பண்ண சொன்னால் 100 பாட்டு மனப்பாடம் பண்ணுவார். 100 பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னால் 200 பாட்டு மனப்பாடம் பண்ணுவார். அவருக்கு 12 வயதாக இருக்கும் பொழுது 10,000 பாடல் மனநம் புத்தகத்தில் பார்த்து படிக்க மாட்டார். ஒரு முறை நம்ம சிங்கப்பூரில் ஒரு குழந்தை, உங்களை மாதிரி ஒரு அம்மா பேட்டி கேட்டாங்க, சாமி நீங்கள் நினச்ச உடனே பேசுகிறீங்க, எப்படி உங்களால் இப்படி முடியுது அப்படின்னு கேட்டாங்க. அம்மா எனக்கு 12 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா 10,000 பாடு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டார். திருக்குறள்னு தமிழ்நாட்டில் ஒரு நூல் இருக்குமா, அந்த திருக்குறளை ஐயம் திரிபுர படித்து விட்டால் நடு இரவிலே தட்டி எழுப்பி இதை பேசுனா பேசலாமா, திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்து விட்டாலே உடனே பேச முடியுமா. நான் 18 ராமாயணம் படிச்சிருக்கிறா வாரியார், நமக்கு 18 ராமாயணம் இருக்கிறதே தெரியாது. 18 ராமாயணம் படிச்சிருக்கிறேன், 5 பெரும் இலக்கியங்கள் படித்தேன், கந்த புராணம் படித்தேன், பெரிய புராணம் படித்தேன், தமிழ் நூல்கள் எல்லாவற்றையும் இளமையிலேயே படிச்சுட்டேன். ஓவர் டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இருந்தால் எங்கே திறந்தாலும் பாத்ரூம்லேயும் தண்ணி வரும், கிச்சனில் திறந்தாலும் வரும், தோட்டத்தில் திறந்தாலும். அதுபோல் எங்கள் அப்பா இளமையிலே ஏற்றுட்டாரு, கந்த புராணமோ பெரிய புராணமோ எல்லாம் வாய் வழியாக வருதுங்கிறார், டேங்க் ஃபுல்லாகிடுச்சான், அதனால் எந்த நேரத்தில் இதையும் என்னால் பேச முடியுதுன்னாரு. அந்த முருகபக்திக்கு காரணம் அவருடைய தாய்மாமா, வாரியாருடைய தாய்மாமா கிருபானந்த அவரை நன்றாக படிக்கிறான்பா. அவனை ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ஐஏஎஸ் படித்து கலெக்டராக வருவார். அதுக்கு வாரியார் சுவாமியுடைய அப்பா சொன்னார், மாமா அவருடைய தங்க இவர் தானே தாய்மாமா தானே, அப்பா வாரியார் எனக்கு முருகன் பெருமை சொல்லி கொண்டு கால்வயிறு கஞ்சி சாப்பிட்டா போதும், அவன் கலெக்டர் ஆகணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லைங்கிறார். அப்புறம் வாரியார் சொல்கிறாரு, நான் எங்கள் அப்பா என்னை முருக பக்தியில் வளர்த்ததுனால தஞ்சாவூரில் இருக்க அத்தனை கலெக்டரும் எனக்கு சிஷ்யர்கள், எங்கிட்ட உபதேசம் வாங்கணும் தான் அத்தனை கலெக்டர். நான் அன்றைக்கி வாழ்ந்தால் ஒரு கலெக்டராக இருப்பேன், பென்ஷன் வாங்கின்னு இருப்பேன், ரிட்டையர் ஆகி பென்ஷனுங்கிறதுக்கு வாரியார் அர்த்தம் சொல்கிறார், பெண்ணு சன்னு செய்கிற வேலையை அது செய்தான், அதனால தான் அதுக்கு பென்ஷன் பேரும். அப்படி அவங்களுடைய எண்ணங்கள் அந்த இளமையிலேயே அவங்க அப்பாவுக்கு அப்படி முருக பக்தி, அவன் கால்வயிறு கஞ்சி சாப்பிட்டாலும் பரவாயில்ல முருகன் பெருமை சொல்லி கொண்டு இருந்தால் போதும்னார். இந்த நேரத்துக்கு உங்களுடைய நேர்காணலுக்கு ரொம்பவே நன்றி, ரொம்ப சந்தோஷம். Vacation to Hong Kong starts from ₹74,999 only GT Holiday.